ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. வந்து சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ். ஸோ இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு இத்தனை கோடிகள் பல கோடிகள் வாங்குவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நடிக்கணும் அப்படின்னா இவ்வளோ சம்பளம் வாங்குவாங்களா அப்படின்னு பல கோடிகள் வாங்குறாங்களாமா? ஸோ படத்துக்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்குறாங்களாமா? அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 50 செகண்ட் ஒரு ஆடுக்கு இத்தனை கோடியா அப்படின்னு எல்லாரும் வாயை பழகிற அளவில் தான் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அழகு இருக்கிற இவர் தான் கல்லா கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நயன்தாரா, ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலான வீடியோ தான் இது. ஸோ லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை சினிமாவில் ஒரு புறம் வந்து கல்லா கட்டி வந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தொழில்களில் அதிகமாக வந்து நல்ல வருமானம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் தன்னோட கணவர் விக்னேஷ் சிவனோட சேர்ந்து பல தொழில்களில் வந்து முதலீடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அழகு சாதன பொருட்களை வச்சு நயன்தாரா பிராண்டில் தொழிலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், ஸோ நயன் ஸ்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில். மேலும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பாரம்பரிய ஹோட்டல் ஒன்று மேலே பார்த்தீங்க அப்படின்னா முதலீடும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தவிர துபாய் போன்ற இடங்களில் நிறையா தொழில் மற்றும் ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நயன்தாரா அவர்களுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது அப்படியே கணிசமாக குறைஞ்சிருச்சு. ஸோ இதனாலேயே வந்து அவங்க வந்து அடுத்தடுத்து வந்து பிஸ்னஸில் இறங்கியே ஆகணும். ஏன்னா என்ன தான் இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு உச்சபட்சத்துக்கு போயிட்டாங்க, உச்ச இடத்துக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஃபேம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பட வாய்ப்பு இல்லைனாலும் நம்ம அந்த ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியஸான நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து இவங்க படத்து மூலிமா வந்த வருமானங்களை அழகாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் நயன்தாரா இன்ஸ்டாகிராமில் கூட வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இதுவும் இப்போ வந்து வருமான நோக்கத்தில் தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது. அதாவது நயன்தாரா தன்னோட அழகு சாதன பொருட்கள் விற்கும் நிறுவனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா விளம்பரங்களில் நடித்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து வீடியோக்களை போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இந்த விளம்பரங்களில் நடிக்க அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் தாங்க கேட்டோன்னே தலையே சுற்றிருச்சுப்பா அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளில் முதல் இடத்துல நயன்தாரா தான் இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி சினிமாவில் கோடி கோடியாக கொட்டி விளம்பரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கடைசியில் வந்து சினிமாவில் என்ன தான் அத்தனை கோடிகளில் சம்பளம் வாங்கினாலும் கடைசியில் வெறும் 50 செகண்ட் விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு நம்ம நயன்தாரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி சம்பளம் வாங்குறாங்களாமா? ஸோ சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு முழு படம் வந்து அவ்வளோ கால் ஷெட்யூலெலாம் போட்டு ஸோ நடித்தாலுமே அந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 கோடியோ 10 கோடியோ அவ்வளோதான் கொடுப்பாங்க மேக்ஸிமம். ஆனால் இது வெறும் 50 செகண்டு தான் ஆடு. ஸோ மீறி போனால் ஒரு மேக்ஸிமம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 1 வீக் குள்ள ஷூட்டு, 1 வீக்கே ஜாஸ்தி தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 டே 2 டேஸில் வந்து ஷூட்டை முடிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கு 5 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்க நம்ம நயன்தாரா. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தா சினிமாவை விட விளம்பரத்தில் தான் நயன்தாராவுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கப்பட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் தொடர்ந்து விளம்பரங்களே நடித்து வரக்கூடிய நயன்தாரா இப்போது தாராளமாக கவர்ச்சியும் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னப்பா விக்னேஷ் சிவா இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற அளவில் பார்த்தீங்கன்னா நெட்டிசன்லாம் கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா புடவை நகைன்னு பல விளம்பரங்களில் வந்து நயன்தாரா நடிச்சிட்டு வந்துட்டு காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு பெரியவங்க சும்மாவை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, வயசு இருக்கும் போதே கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நயன்தாரா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் தானே சம்பாதிக்க முடியும், இந்த மாதிரிலாம் பண்ணால் தானே நாளைக்கு நம்ம நல்லபடியாக வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா விக்னேஷ் சிவனும் பக்காவாக பிளான் போட்டு கை நிறுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா போதா குறைக்கு சினிமாவில் ரவுடி பிக்சர்ஸ் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனத்தை வச்சிருக்காங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஸோ அந்த தயாரிப்பு நிறுவனம் மூலிமா பார்த்தீங்கன்னா படங்களையும் தயாரிச்சுட்டு இருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தொழில்களில் முதலீடு செய்யும் யோசனையிலையும் நயன்தாரா விக்னேஷ்வனும் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போதே பார்த்தீங்க அப்படின்னா நயன்தாராவோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே போயிருச்சாமா? ஸோ 200 கோடிக்கு மேலே சொந்தமாக சொத்து வச்சுருந்து என்னங்க பண்ண போகிறீங்க அவ்வளோ காசை வச்சுட்டு அப்படின்னு எல்லோரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க. அதுதான் இப்போ 2 குழந்தைங்க வந்துருச்சா, 2 பசங்க இருக்காங்களே அவங்களுக்கு சேர்த்து வைக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சி வந்துட்டுருக்காங்க. ஸோ என்னவோ தெரில, பட் நயன்தாரா அவர்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க. சரி ஓகே, பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.